வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோட பெயர் சக்திதாசன். பருவத்திற்கேற்ற கீரைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். சாதாரணமாக நமது உடலில் வாயு, பித்தம், கபம் மூன்று சமநிலையில் இருந்தால் எந்த விதமான நோய்களும் வராது என்றது சித்த மருத்துவம். இந்த மூன்றையும் சமநிலையில் வைக்கும் அளவுக்கு கீரை வகைகள் அனைத்து சத்துக்களையும் கொண்டிருக்கிறது. கீரையில் முருங்கைக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, பாலக்கீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரை, மண் தக்காளி கீரை, வெந்தயக்கீரை, வல்லாரை, தூதுவளை, பசலைக்கீரை, முடக்கத்தான் கீரை என சுமார் 40க்கும் மேற்பட்ட வகைகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டு முழுவதும் பயிர் செய்யப்படும் கீரைகளில் எந்த பருவ காலங்களில் எந்தெந்த கீரைகளை சாப்பிடுவது உடலுக்கு நல்லது அப்படின்னு பார்க்கலாம். பின் பனிக்காலம், அதாவது பங்குனியிலிருந்து சித்திரை வரைக்கும் காலையில் முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, பசலைக்கீரை சாப்பிடலாம். மதியம் வந்து முளைக்கீரை, புளியாரைக்கீரை, பருப்பு கீரை சாப்பிடலாம். இரவு, பொதுவாக இரவில் எந்த கீரையும் சாப்பிடக்கூடாது. இளவேனிற் காலம், வைகாசியிலிருந்து ஆணி வரைக்கும் காலையில் முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, தூதுவளைக்கீரை, மதியம் வந்து அரைக்கீரை, சிறுகீரை, வல்லாரைக்கீரை, வெந்தயக்கீரை, கருவேப்பிலை. முதுவேனிற் காலம், அதாவது ஆடி மாதத்திலிருந்து ஆவணி மாதம் வரைக்கும் காலையில் புதினா, கொத்தமல்லி, தூதுவளை, முருங்கைக்கீரை, மதியம் வந்து முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, வல்லாரைக்கீரை, தூதுவளைக்கீரை, அரைக்கீரை. கார்காலம் அப்படின்னு சொல்கிற புரட்டாசியிலிருந்து ஐப்பசி வரைக்கும் காலையில் முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, கரிசலாங்கண்ணி, புதினா, மதியம் வந்து அரைக்கீரை, அகத்திக்கீரை, குப்பைக்கீரை, முடக்கத்தான் கீரை, முருங்கைக்கீரை. குதிர்காலம் அப்படின்னு சொல்கிற கார்த்திகையிலிருந்து மார்கழி வரைக்கும் காலையில் புதினா, மதியானத்தில் முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, தூதுவளைக்கீரை, அரைக்கீரை, வல்லாரைக்கீரை. முன்பனி காலம்ன்ற சொல்கிறது தை மாதத்துலேருந்து மாசி வரைக்கும் காலையில் கரிசலாங்கண்ணி கீரை, மதியம் வந்து புளிச்சக்கீரை, பசலைக்கீரை. சத்துக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரையில் இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம், வைட்டமின் ஏ, பி, அப்புறம் சி, பீட்டா கரோட்டின், அப்புறம் வைட்டமின்கள், தாதுக்கள் என பல்வேறு சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. இதன் பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இரத்த சோகை, கண் பார்வை, நரம்பு போன்றவற்றால் பாதிப்படைந்தவர்களுக்கு முருங்கைக்கீரை நல்ல பலன் அளிக்கும். வயிற்றுப்புண், குடல்புண், வாய்ப்புண், கல்லீரல் பிரச்சனை, உடல் உஷ்ணம் இருப்பவர்களுக்கு மண் தக்காளி கீரை, துத்திக்கீரை, முருங்கைக்கீரை மிகவும் உதவும். அகத்திக்கீரை வயிற்றில் இருக்கும் குடற்புழுக்களை வெளியேற்றுவதோடு பித்தத்தை தணித்து இரத்தத்தையும் சுத்தமாக்கும். சிறுகீரை, முருங்கைக்கீரை, அரைக்கீரை, வெந்தயக்கீரை, கலவைக்கீரை போன்றவை மலச்சிக்கல் பிரச்சனைக்கு சிறந்த தீர்வாகும். ஆண்மை குறைவு, பால்வினை நோய்கள் தீர சிறு பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, அரைக்கீரை, புளிச்சக்கீரை, தூதுவளை, நறுதாளிக்கீரை போன்றவை உணவில் சேர்க்கலாம். மூட்டுக்களில் தேய்மானம் குறைப்பதில் முடக்கத்தான் கீரைக்கு முக்கிய பங்கு உண்டு. சொறி, சிரங்கு, தேமல், படை, இள வயதில் முக சுருக்கம் போன்ற பிரச்சனைகளுக்கு வெந்தயக்கீரை, மண் தக்காளி கீரை, சிறுகீரை, சுக்காங்கீரை, தூதுவளைக்கீரை மற்றும் பொன்னாங்கண்ணி கீரை சிறந்தது. இந்த கட்டுரை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிற வாழ்க வளமுடன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, மகிழ்ச்சி.